வணக்கம் நிதனி பிரபுவின் எந்த உறவுக்கொரு உயிர்கொடு அத்தியாயம் பதினெட்டு வாசிப்பவர் தரணி கைபேசி அழைக்கவும் பழைய நினைவுகளிலிருந்து சிரமத்துடன் மீண்டான் ரவி நந்தன் அழைக்கிறான் என்றது பேசி ஆனாலும் எடுக்க மனம் இல்லாது அதையே பார்த்திருந்தான் சில நொடிகளில் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சொல்லு நந்தா என்றான் கரகரத்த குரலில் எதிர்முனை சில நொடிகள் மௌனத்தில் கரைந்தது ரவி என்னடா எங்கே இருக்கிறாய் உனக்கு கொஞ்சம் ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கிறது கவலையுடன் கேட்ட நந்தனின் அக்கறை ரவியை அரைந்தது இப்படித்தானே ராஜு குரலை வைத்தே என் மனநிலையை கணிப்பானே மலையகத்தின் அத்தனை மூலை முடுக்குகளிலும் ஒன்றாக சுற்றித் திரிந்தோமே எல்லாமே பொய்யாகி போனதா அல்லது சுயபுத்தியற்று அழகான நட்பை இழந்துவிட்டேனா டேய் ரவி லைனில் இருக்கிறாயா அந்த பத் பக்கத்தில் இருந்து பதட்டத்துடன் கத்தினான் நந்தன் சாரிடா ஏதோ நினைவு அதான் லைனில் தான் இருக்கிறேன் சொல்லுடா என்று ரவி சொன்னதும் இவ்வளவு நேரமாக எங்கே போனாய் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் இடத்தை சொல்லு நான் வந்து அழைத்து செல்கிறேன் அவளிடம் சொல்லாமல் போய்விட்டாய் என்று இங்கே தாரிகா கோபமாக இருக்கிறாள் என்றான் நந்தன் தன்னை மறந்து பூங்காவிலேயே இருந்து விட்டதை அப்போதுதான் உணர்ந்தவன் அவளிடம் எதையாவது சொல்லி சமாளிடா இன்னும் கொஞ்சத்தில் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்றவனுக்கு கன்னத்தில் நாலு போடலாமா இல்லை முதுகில் நஞ்சாக மொத்தலாமா என்று யோசித்தான் நந்தன் பின்னே அவன் கேட்ட கேள்விகள் எதற்கும் பதிலை சொல்லாமல் தாரிகாவை சமாளி என்றால் உனக்கு இன்று நிச்சயம் நடந்தது ரவி என்று உணர்ச்சிகள் அற்ற குரலில் ரவிக்கு நினைவுபடுத்திய நந்தன் நிச்சயம் நடந்த அன்றே அந்த பெண்ணை தனியே விட்டுவிட்டு நீ ஓடியது அவ்வளவு நல்லதாக என் மனதுக்கு படவில்லை என்றான் ஒட்டாத குரலில் நந்தா நீ சொல்வது புரிகிறதுடா ஆனால் ஆனா தடுமாறினான் ரவி என்ன ஆனா நோனா என்கிறாய் முதலில் நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லு என்று சினந்த நந்தனிடம் நீ வர வேண்டாம் நந்தா நான் இதோ ஆட்டோவில் ஏறிவிட்டேன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் நீவை என்று விட்டு கைபேசியை அணைத்தான் ரவி தாரிகாவுக்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்த ரவிக்கு மீண்டும் தலைவலித்தது இந்த பனிரெண்டு வருடங்களாக வெளிப்பார்வைக்கு சிரித்து வாழ்ந்தாலும் ஏதோ ஒருவித உணர்ச்சி உள் மனதை அரிப்பதை அவனால் தடுக்கவே முடிந்ததில்லை அது குற்ற உணர்ச்சியா பரிதவிப்பா அல்லது தப்பு செய்துவிட்டோமே என்கிற குன்றலா அவனே அறியான் ஆனால் அவன் மனதின் நிம்மதி தொலைந்து பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதற்கு முந்தைய காலம் ராஜுடன் உண்டான நட்பும் கவியுடன் உண்டான சின்ன சின்ன வம்பிழுப்புகளும் என்று எவ்வளவு ஆனந்தமாக கழிந்தது கவியை தேடி ராஜ் ரவியின் வீட்டுக்கு வந்தபோதே அவனை கடைசியாக பார்த்தான் ரவி அதன் பிறகு இன்றுதான் சந்தித்திருக்கிறார்கள் இருவரும் கொழும்பு சென்ற ரவி படிப்பை சாக்காக வைத்து ஐந்து வருடங்கள் அங்கிருந்து நகரவே இல்லை அதன் பிறகும் சகுந்தலாவின் வற்புறுத்தலாலேயே மலையகம் வந்தான் அவனுக்கு மட்டும் அல்லாது கண்ணன் தேவன் உட்பட அவனின் நண்பர்களுக்கும் பல அனுபவங்களை காலம் கற்றுக் கொடுத்திருந்தது எனவே பழைய கதைகளை யாரும் மீண்டும் பேசாத போதும் கண்ணன் தேவனுடனான நட்பை வளர்க்கவில்லை ரவி அதன் பிறகு அவன் வாழ்க்கை மலையகத்திலே அமைதியுடனே கழிந்தது புயல் வீசாத போதும் வீசவில்லை அவன் வாழ்வில் ஒருவித சலிப்புடன் தொழிலில் மட்டுமே கவனத்தை வைத்து நாட்களை கடத்தியவனை சகுந்தலாதான் வவுனியாவுக்கு போகலாம் என்று அழைத்தார் அவனுக்கும் அது பிடித்தமாகவே இருந்தது காலங்கள் உருண்டோடினாலும் மனதின் காயங்கள் ஆறவே இல்லை அவனுக்கு இன்று அந்த காயங்கள் அத்தனையும் மீண்டும் வலியை கொடுத்தது இதுவரை ஒருவித கோபத்துடன் கூடிய வழியாக இருந்தது மாறி தப்பு செய்து விட்டோமோ என்கிற தவிப்புடன் கூடிய வழியாக இருந்தது அவன் செய்தது பிழை என்பதை அறிவான்தான் ஆனால் ஒழுக்கமில்லாதவள் அவள் என்கிற எண்ணம் இருந்தவரை அவன் அவளை பெரிதாக தாக்கவில்லை அவளும் ஒழுங்கானவள் இல்லையே என்னை விட்டுவிட்டு ராஜை தானே என்கிற அலட்சியம் இருந்தது என்றோ அவள் எந்த தவறும் செய்யவில்லையோ ராஜ் தப்பானவன் அல்லவோ என்கிற எண்ணம் தோன்றிய நொடியில் இருந்து அவன் மனம் தான் செய்த தப்புகளை நினைத்து தவித்தது ஏனோ ராஜுடன் பேச வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு தன் மனதை த மனதின் தவிப்பை அவனிடம் கொட்ட வேண்டும் போல் இருந்தது அந்த நிமிடம் உணர்ந்தான் ரவி ராஜின் நட்பின் ஆழத்தை ஆழ்மனதின் அழகிய தேடல்தானே நட்பு என்பது காதலுக்கு கூட சுயநிலம் இருக்கும் ஆனால் நட்புக்கு உண்மையான நேசிப்பு மட்டுமே இருக்கும் நந்தன் எத்தனையோ தடவைகள் கேட்டும் சொல்ல முடியாத மனதின் கஷ்டங்களை ராஜை தேடி சென்று சொல்ல மனம் துடித்தது அவன் கைபேசியன் இல்லையே என்று நினைத்தவன் நந்தனுக்கு அழைத்தான் வந்துவிட்டாயா எடுத்தவுடனேயே கேட்டான் நந்தன் நந்தா எனக்கு ராஜ் வசந்தனின் கைபேசியன் வேணுமேடா என்றான் தயக்கத்துடன் நான் கேட்கும் ஏதாவது ஒரு கேள்விக்காது பதில் சொல்கிறாயா சொல்கிறாயானி உன்னை எல்லாம் வசந்தனின் என்னை எதற்காக கேட்கிறாய் ரவி அமைதியாகவே இருந்தான் பதில் சொல்லவில்லை குறித்து கொள் என்றுவிட்டு நம்பரை நந்தன் சொல்லவும் தன்னுடைய கைபேசியிலேயே பதிந்து கொண்டான் ரவி நன்றிடா என்று ரவிக்கு பதில் எதுவும் சொல்லாது கைபேசியை வைத்து விட்டான் நந்தன் அவனின் பொறுமையும் மெல்ல மெல்ல பறந்து கொண்டிருந்தது ராஜின் நம்பரையே பார்த்திருந்தான் ரவி அவனுக்கு அழைக்கலாமா வேண்டாமா நான் என்று தெரிந்தால் பேசுவானா திட்டுவானா அல்லது பட்டென்று வைத்து விடுவானா என்று தடுமாறியது அவன் மனம் என்ன ஆனாலும் அவனுடன் பேசியே ஆக வேண்டும் என்கிற உத்வேகத்தில் துணிந்து அவன் என்னை அழுத்திவிட்டு மனம் படபடக்க அந்த புறத்தில் கைபேசி எடுப்பதற்காக காத்திருந்தான் ஹலோ ராஜின் குரலை கேட்டவனுக்கு சில நொடி தொழில்கள் பேச்சென்னு மூச்சே வர மறுத்தது ஹலோ யார் பேசுகிறீர்கள் நான் வசந்த் பேசுகிறேன் என்றான் மீண்டும் ராஜ் வசந்தா வசந்த் ராஜ் என்கிற அவனின் பெயரில் உள்ள வசந்த் என்பது பலருக்கு உள்ள பெயர் என்பதால் ராஜ் என்று தானும் அழைத்து அனைவரையும் அப்படியே அழைக்க வைத்தவன் ரவியே அதன் பிறகு ராஜே யார் கேட்டாலும் தன் பெயர் ராஜ் என்றுதான் சொல்வான் இன்று அவனே தன்னை வசந்த் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட விதமே ரவியின் மீதான அவனின் வெறுப்பை அப்பட்டமாக காட்டியது ராஜ் ரவி என்றான் தயங்கி அங்கே கனத்த அமைதி நிலவியது அதன் பிறகு கைபேசி வைக்கப்பட்டு விட்டதற்கான சத்தம்தான் ரவியின் காதில் கேட்டது தன் கைபேசியை சில நொடிகள் வெறித்தான் ரவி அதற்கிடையில் நந்தனின் வீடும் வந்துவிட ஆட்டோவில் இருந்து இறங்கியவனையே முறைத்து கொண்டு நின்றாள் தாரிகா சிறு பிள்ளை போன்ற அந்த செயல் சிறு சிரிப்பை அவனுக்கு கொடுத்த போதும் தான் சிரிப்பதை அவள் கண்டால் கோபம் இன்னும் கூடும் என்று எண்ணியவன் தன் சிரிப்பை உதட்டுக்குள்ளேயே புதைத்துவிட்டு சாரி என்றான் உண்மையாக மகளுக்கு இரவு உணவை ஊட்டிவிட்டு அவளை தூங்க வைத்துவிட்டு வந்தபோதே ராஜுக்கு ரவி அழைத்திருந்தான் புது என்னாக இருக்கிறதே யார் என்று யோசித்தபடி அழைப்பை ஏற்றவனுக்கு ரவி என்று தெரிந்ததும் கோபம் வந்துவிட்டது கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடுவோம் என்று நினைத்தவன் கைபேசியை அணைத்து விட்டான் அவன் குரலை கேட்கக்கூட விரும்பவில்லை அவன் அதான் சாப்பிட வாருங்கள் என்ற நிரஞ்சனியின் அழைப்பு அவன் காதில் விழவே இல்லை பழைய நினைவுகளில் முகம் இருக நின்றிருந்தான் என்னத்தான் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டீர்களா சாப்பிடுவதற்கு உங்களை நான் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்க வேண்டுமா என்று கேட்டபடி வந்தவள் ராஜ் கைபேசியை முறைத்தபடி நிற்பதை பார்த்ததும் அதில் நான் தெரிகிறேனாத்தான் என்று குறும்பாக கேட்டுக்கொண்டே அவன் கைபேசியை எட்டி பார்த்தாள் அவளின் தொடர் பேச்சினால் யோசனை கலைந்தவன் புருவங்களை உயர்த்தி அவளை கேள்வியாக பார்த்தான் இல்ல எப்போது என்னத்தானே முறைத்து பார்ப்பீர்கள் இன்றானால் உங்கள் கைபேசியை முறைத்து பார்க்கிறீர்களா அதுதான் அதில் நான் தெரிகிறேனோ என்று சந்தேகம் வந்துவிட்டது எனக்கு என்றாள் குறும்போடு அவளின் தலையில் செல்லமாக தட்டி இந்த வாய் இல்லாவிட்டால் உன்னை நாய் கவி கொண்டு போய்விடும் என்றாள் சிரிப்போடு ராஜ் அவனின் மொத்த உயிர்ப்பும் அவளே கவி மற்றும் பாவை மீதான கவலை அவனை அறிப்பதை நிறைஞ்சி அறிவாள் அதனால் இயல்பிலேயே கலகலப்பான அவள் கணவனையும் அந்த கலகலப்புக்குள் இழுத்து விடுவாள் என்னை நாய் கவி கொண்டு போகாமல் இருக்கத்தானே எனக்கு ஒரு காவலனை நியமித்திருக்கிறேன் என்றவள் கலகலத்து சிரிக்கவும் உன்ன என்றவனுக்கும் சிரிப்பு வந்தது அவனின் சிரிப்பை ஆசையோடு ரசித்தவள் யாரத்தான் என்று கேட்டாள் மென்மையாக முகத்தின் சிரிப்பு மறைய ரவி என்றான் ராஜ் சுருக்கமாக என்ன சொன்னார் ஆவளுடன் அவள் கேட்கவும் அவன் என்று தெரிந்ததும் நான் வைத்துவிட்டேன் என்றான் ராஜ் என்னத்தான் நீங்கள் சமயத்தில் நீங்களும் சிறு பிள்ளை போல் நடந்து கொள்கிறீர்களே என்று அவள் சலிக்க பிறகு அவனுடன் கொஞ்சம் குழாவ சொல்கிறாயா என்று சட்டென்று மூண்ட கோபத்தோடு கேட்டான் ராஜ் இந்த கோபத்தை கொஞ்சம் குறையுங்கள் என்று உங்களுக்கு எத்தனை தான் சொல்வது என்று அவள் தொடர்ந்து என்ன இருந்தாலும் எதற்காக அழைத்தார் என்று நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் அத்தான் கவியின் வாழ்க்கையை கெடுத்து ஒரு பிள்ளையையும் கொடுத்துவிட்டு இன்னொரு திருமணம் செய்யப்போகிறவுடன் எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது கோபத்தில் பொறுமினான் ராஜ் அப்படி இன்னொரு திருமணம் போகிறவர் எதற்கு உங்களை அழைக்க வேண்டும் எதுவும் முக்கியமானதாக இருக்கலாமே நீங்கள் கதைக்காவிட்டாலும் அவர் என்ன சொல்கிறார் என்றாவது நீங்கள் கேட்டிருக்கலாமே அத்தான் என்ன குழப்பாத நிரு என்றவனின் முகமும் குழப்பத்தை காட்டியது அத்தான் ஒன்றை யோசித்தீர்களா நீங்கள் பாவை யார் என்று ரவி அண்ணாவுக்கு தெரியுமா அல்லது கவி என்னும் திருமணம் ஆகாமலேயே இருக்கிறாள் என்றாவது அவருக்கு தெரியுமா சில நேரம் அவருக்கு இந்த சந்தேகங்கள் வந்திருக்கலாம் அதை கேட்பதற்காக கூட உங்களுக்கு அழைத்திருக்கலாம் இல்லையா என்னத்தான் நீங்கள் அவருடன் பேசாமலேயே வைத்து விட்டீர்களே ஆற்றாமையோடு சொன்னால் நிரஞ்சனி அவள் சொன்ன பிறகே அப்படியும் இருக்குமோ என்று யோசித்தவனின் முகம் சோர்ந்தது என்ன குழப்பாத நிரு அங்கே டவுனில் வைத்து நந்தன் சொன்னதை தானே அவனுக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது அதுவும் இன்றுதான் நடந்தது இதில் வேதனை என்ன தெரியுமா அவனின் நிச்சயத்திற்கு அவன் மனைவியும் மகளும் சமைத்து சாப்பாடு கொடுக்கிறார்கள் இதை அண்ணன் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றவனை கழிவிறக்கம் சூழ்ந்தது நெருவுக்கும் வேதனையாகத்தான் இருந்தது கவிக்கு தெரிந்தால் அவள் மனம் என்ன பாடுபடும் என்று கவலைப்பட்டவள் என்னத்தான் நடந்தாலும் ரவி அண்ணா அழைத்தால் கதையுங்கள்தான் அவர் திருமணம் செய்ய போகிறார் என்று சொல்கிறீர்களே இதுவரை அவரும் திருமணம் செய்யாமல் தானே இருந்திருக்கிறார் அதோடு கவி யாரையாவது திருமணம் முடித்திருப்பாள் என்றும் அவர் நினைத்திருக்கலாம் இல்லையா என்றால் இதமாக அவள் சொல்வதை கேட்டவனுக்கும் யோசனை ஓடியது என்னவோ நிரு கவிக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அதை பார்த்து மகிழும் முதல் மனிதன் நான் என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லையே நிரு மனதை வேதனை அறித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது கரகரத்த குரலில் சொன்னவனின் வேதனையை அறிந்தவள் தானே அவள் அவளின் உயிர் மூச்சான கணவன் படும் பாட்டை பார்க்க அழுகை வந்துவிடும் போல் இருந்தது அவளுக்கு தான் அழுதால் கணவன் இன்னும் உடைந்து விடுவான் என்று நினைத்து தன்னை திடப்படுத்தியவள் நல்லது ஏன் நினைப்போம் நல்லதே நடக்கும் இனி அவர் எடுத்தால் கட்டாயம் நீங்கள் கதைக்க வேண்டும் உங்கள் கோபத்தை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு கவிக்காக என்று நினைத்து கதையுங்கள் என்றால் இதமாக கவிக்காக எதுவும் செய்வேன் செய்வேனிரோ ஆனா எனக்கு அவன் குரலை கேட்கவே பிடிக்கல என்றான் கசப்போடு அவள் முறைக்கவும் அதுதான் இனி கதைக்கிறேன் என்று சொல்லிவிட்டேனம்மா பிறகும் எதற்கு முறைக்கிறாய் மனிதனுக்கு பசியில் உயிர் போகிறது சாப்பாட்டை போடு என்று பொய்யாக மிரட்டியவனை இடுப்பில் கை வைத்து அவளும் பொய்யாக முறைத்தாள் சிரிப்போடு சரிம்மா சாப்பாடு தருகிறாயா இல்லையா என்று கேட்டான் கணவன் மலர்ந்த முகத்தில் பூத்த புன்னகையோடு வாருங்கள் என்றுவிட்டு சாப்பாட்டு அறைக்குள் கணவனையும் அழைத்துக்கொண்டு சென்றாள் இரவு உணவை முடித்துக்கொண்டு உறங்கும் மகளுக்கு ஆசையுடன் முத்தமிட்டு அவன் கட்டிலில் சாயவும் அவனின் கைவலைக்குள் புகுந்து கொண்டாள் நிரஞ்சி இயல்பாகவே அவளை அவன் கைகள் அணைத்து கொண்ட போதும் மனதோ பழங்கணக்கு பார்த்தது ராஜி தந்தை வைத்தியசாலையிலேயே தொடர்ந்து இருந்த மரகதம் அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துவிட்டார் மகளை கண்டதே அவருக்கு திடத்தை கொடுத்தது கவியை கண்ட ஊர் மக்கள் எங்கே போனா என்று விசாரித்ததற்கு என் நண்பனின் அம்மா அவளை கோவிலில் கண்டுவிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள் இன்னும் பொறுப்பு வராத சின்ன பிள்ளைதானே இவள் நமக்கு சொல்ல வேண்டும் என்று மறந்துவிட்டாள் என்னிடம் சொல்வதற்காக என்னை தேடியிருக்கிறான் என் நண்பன் நான் அப்பாவுக்காக இங்கும் அங்கும் அலைந்ததில் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவனால் அதனால் இவள் எங்கே இருக்கிறாள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது அடுத்த நாள் என் நண்பன் என்னை தேடி வந்து சொன்னான் பிறகு இவ்வளவு நாளும் ஆண்டியுடன் கவியும் வைத்தியசாலையிலே இருந்தாள் என்று ராஜ் கோர்வையாக சொல்லிவிடவும் இனியாவது பொறுப்பாக இருக்க பழகு உன் அம்மாவை பதற கவி என்று பலரும் பல பேச்சுக்களுடன் விலகிவிடவே ஊர் மக்களை சமாளித்துவிட்டதை நினைத்து ராஜுக்கு நிம்மதியாக இருந்தது ஆனாலும் அந்த நயவஞ்சகனை நண்பன் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்வதற்கு நாக்கு கசந்தது அவனுக்கு ஆனாலும் வேறு வழியில்லையே கவியை காக்க வேண்டுமே மரகதம் வேலன் தங்கம் மற்றும் அன்னம் மூவரும் அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் கவி காணாமல் போனது உண்மை என்பது பின்னே தினமும் ராஜுக்கு உதவியாக வைத்தியசாலைக்கு சென்று வந்த வேலன் அறிவானே கவி இல்லாததை ஏனடா அப்படி சொன்னாய் என்று அண்ணம் கேட்கவும் என்னமா சொல்வது நடந்ததை சொல்ல முடியாதே கவியை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட மாட்டார்களா என்ற ராஜ் அப்போதுதான் மரகதத்தையும் வைத்துக்கொண்டு தான் இதை சொல்லிவிட்டதை உணர்ந்தான் ஆண்டி நீங்கள் பயந்து விடாதீர்கள் கவி இப்போது உங்கள் கண்முன் இருக்கிறாள் அதை மட்டும் நினையுங்கள் என்றான் பதட்டத்தோடு அவருக்கு மீண்டும் உடம்புக்கு ஏதும் என்றால் என்ன செய்வது என்கிற பயம் அவனுக்கு ராஜ் நான் வாழ்ந்து முடித்தவள் இதுவரை பட்டாசாக இருந்தவள் இவ்வளவு அமைதியாக இருப்பதிலிருந்தே ஏதோ பெரிதாக ஒன்று நடந்துவிட்டது என்று தெரிகிறது இதை கூட உணரா முடியாவிட்டால் இந்த உலகத்தில் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்ததற்கு புரோசனமே இல்லையப்பா என்று கசப்போடு சொன்னவர் நீ பயப்படாமல் நடந்ததை சொல் என் மகள் என்னிடம் வந்துவிட்டால் அதுவே போதும் எனக்கு எதையும் என்னால் இனி தாங்கிக் கொள்ள முடியும் என்றவரின் மனமும் சுமைகளை தாங்கியே விட்டன என்று தனக்குள் கொண்டது அவரின் பேச்சு திடத்தை கொடுத்த போதும் சிறிய தயக்கத்துடனேயே நடந்தவைகளை ராஜே சொன்னான் கவிக்கு வாயை திறக்கவே முடியவில்லை தனக்கு நடந்தவைகளை ராஜின் வாயால் கேட்கும் போதே அவள் கண்களில் கண்ணீர் வழிய உடல் நடுங்கியது தாயின் அருகில் நகர்ந்தவள் அவரின் மடியில் தலையை சாய்த்து கொண்டாள் மரகதம் எதுவும் கதைக்கவில்லை கண்கள் கண்ணீரை பொழிய மகளை தடவி கொடுத்தவரின் கை நடுங்கியது அவன் சொல்லி முடித்த பின்னர் அங்கே பலத்த அமைதி எல்லோருக்கும் நடந்ததை ஜீரணிக்க பல நிமிடங்கள் தேவைப்பட்டது பின்னே கனவு போல் இருந்தாலும் கவியின் எதிர்காலம் அல்லவா தொலைந்து போனது அவனை சும்மாவா ராஜ் அவன் கைகளை அடித்து முறித்திருக்க அணி இனி எவ்வளவு கழுத்திலும் அவன் தாலி கட்ட முடியாதபடி செய்ய வேண்டும் என்று வெகுண்டான் வேலன் உங்களுக்கு பைத்தியமா அவனை அடித்துவிட்டு பிறகு கவியை என்ன செய்ய போகிறீர்கள் என்ன இருந்தாலும் அவள் கணவன் அவன்தான் அவனுடன் அவளை சேர்த்து வைக்கும் வழியை பார்ப்பீர்களா அதை விட்டுவிட்டு அடிக்கிறேன் முறிக்கிறேன் என்று அலட்டாதீர்கள் என்று தங்கம் கோபத்துடன் சொல்ல கவியின் உடல் ஒரு முறை தூக்கி போட்டது அவளின் நடுக்கத்தை உணர்ந்த மரகதம் கொஞ்சம் அழுத்தமாக மகளின் மேனியை தடவி கொடுத்தார் என்ன சொல்கிறாய் நீ மகன் விளையாட்டாய் தாலி கட்டுவானாம் தாயதை கழட்டி வாங்குவாராம் நம் வீட்டு பெண் என்ன அவர்கள் விளையாடும் பொம்மையா இதில் அவனுடன் இவளை சேர்த்து வைப்பதா புத்தி இல்லாமல் பேசாதே பதினைந்து வயதில் திருமண வாழ்க்கையா அவள் படிக்க வேண்டும் என்று மனைவியிடம் கோபமாகச் சொன்னான் வேலன் சிறுவயது வயது என்றாலும் தாலியை கட்டிவிட்டானே படிப்பை விட வாழ்க்கைதானே முக்கியம் அதனால் தான் சொன்னேன் தங்கத்தின் எண்ணம் அந்த அளவில் தான் நின்றது இவர்களின் வாதாட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரகதமோ அன்னமோ அல்லது ராஜோ எதுவுமே பேசவில்லை கவியின் உடல் மொழியே அவளின் மனநிலையை உணர்த்தியது மரகதத்துக்கு நாம் போய் கேட்டாலும் நியாயம் கிடைக்குமா நடந்த எதற்குமே சான்றுகள் இல்லையே அப்படி இருந்தாலும் கூட அதை வைத்து என்ன செய்ய முடியும் மிஞ்சி இருக்கும் மகளின் மானத்தையும் கப்பலேற்றத்தான் முடியும் என் வாழ்க்கை தான் சீரழிந்து போனது என்று பார்த்தால் மகளின் வாழ்க்கையுமா மகளின் வாழ்வு கேள்விக்குறி ஆகிவிட்டது என்பது புரியவும் அவரின் நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது இல்லை இதையெல்லாம் நான் நினைக்கக்கூடாது எனக்கு ஏதாவது நடந்து நானும் போய்விட்டால் என் மகளுக்கு இந்த உலகில் யாரும் இல்லை நான் வாழ வேண்டும் இன்னும் நெடுநாளைக்கு நான் வாழ வேண்டும் எதையும் சிந்திக்கக்கூடாது என் மகளுக்கு துணையாக கடைசி வரை நான் இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே நினைத்துக்கொண்டவர் கண்களை அழுந்த துளைத்து மனதின் உறுதி முகத்தில் தெரிய கவி எழுந்துரு வருகிற திங்களிலிருந்து பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் நீ என்றார் எதுவும் நடவாதது போல் பாவித்து அதிர்ந்து போய் தாயை பார்த்தாள் கவி நானாம்மா பின்னே நானா பள்ளிக்கு போக முடியும் நீதான் போக வேண்டும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்து என்றார் அதட்டலாக ஆனால் நான் எப்படிம்மா அப்போதும் அவள் தயங்க ஏன் உனக்கென்ன நீ தான் படிக்க வேண்டும் இனி நீ படிப்பை மட்டுமே நினைக்க வேண்டும் என்றார் அதட்டலாக மரகதம் எப்போதும் தாய் அதட்டினால் அதை மீற வேண்டும் என்று நினைக்கும் கவி இன்று பலமாக தலையை ஆட்டினால் சரி என்பதாக மரகதம் கவி இருவரினது மனநிலை அங்கிருந்த மற்ற மூவருக்கும் புரிய மனம் கசிந்தது அவர்களுக்கு ஆனாலும் வேறு வழி இன்றைய விட்டவர்களின் வீட்டில் என்ன நம்பிக்கையில் நம் வீட்டு பெண்ணை விட்டு வைப்பது தாலிக்கே மதிப்பில்லாது போனது அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அதுவும் ஏழை வீட்டு பெண்ணுக்கு மதிப்போ அல்லது வாழ்க்கையோ கிடைக்குமா முதலில் நடந்தது திருமணம்தானா அதனால் நடந்தவைகளை ஒதுக்கி அடுத்ததாக என்ன என்று பார்ப்பதே சிறந்தது என்று அன்னத்துக்கும் தோன்றியது ஆக நிஜத்தை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை வழமைக்கு திரும்பியது அல்லது அப்படி ஒவ்வொருவரும் காட்டிக்கொண்டனரோ கவி ஊமையாகிவிட்டிருந்தாள் தேவையில்லாமல் அவள் கதைப்பதே இல்லை நடந்தவை அனைத்தையும் சொன்னவளால் இரண்டு நாட்கள் ரவிக்கும் அவளுக்கும் இடையில் நடந்த உறவை அவளால் யாரிடமும் சொல்லவே முடியவில்லை அதை எப்படி சொல்வது என்பது ஒரு புறம் என்றால் சொன்னால் என்னை தப்பாக நினைப்பார்களோ என்று பயமாகவும் இருந்தது கணவன் மனைவிக்கான உறவு புரியாத வயதல்லவா மனதால் மிகவும் காயப்பட்டிருந்தாள் கவி ரவி எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொண்டான் அவனுடைய அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திய பிறகு அவன் என்னை தேடி வரவில்லையே கணவன் காதல் அது இது என்று நிறைய சொன்னானே என்று புரியாத பல கேள்விகள் வேறு அவளை ஆட்டி படைத்தது ஆனாலும் அவன் தன்னை தேடி வராமல் இருப்பதே நல்லது என்றும் நினைத்து கொண்டாள் அந்த அளவுக்கு அவனையும் அவன் அம்மாவையும் அவளுக்கு பிடிக்காமல் போயிருந்தது மரகதம் எப்போதும் போல் தன் சமையல் வேலைகளை பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையுடனே அவரின் ஆட்கள் நகர்ந்தது ஒரு நாள் கூட மகளிடம் என்ன நடந்தது என்று அவர் கேட்கவில்லை அன்று ராஜ் சொல்கையில் அவள் அழுததும் அவளின் உடலின் அதிர்வும் அவரை வாயை மூட வைத்தது திரும்ப திரும்ப நடந்தவைகளை கதைத்து ஆகப்போவது என்ன என்று விட்டுவிட்டார் ஆக மொத்தத்தில் எப்போதும் சண்டையும் சத்தமுமாக இருந்த அந்த சின்ன வீடு இப்போது அமைதியில் கழிந்தது ராஜ் படிப்பை விட்டுவிட்டு கூலி வேலைக்கும் தந்தையை பார்ப்பதுமாக அலைந்து கொண்டிருந்தான் இப்படியே இரண்டு மாதங்கள் உருள ஒரு நாள் மாலை கவி படித்து கொண்டிருக்க மரகதம் அவர்கள் வீட்டு விராந்த நிலத்தில் ஓய்வாக சார்ந்திருந்தார் பரபரப்பாக அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்த வேலன் மரகதம் அக்கா நம்ம ராஜின் அப்பா இறந்து விட்டாராம் என்றான் கவலையோடு